நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, சித்திரவடை இந்த வழக்கில் போலீசார்கள் துரிதமாக விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஷோ சீரியலுக்கு வானத்தை போல ஆனந்தம் போன்ற அண்ணன் தம்பிகள் பாச கதைகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் எந்த மரியாதையும் வரவேற்பும் கிடைத்ததோ அதே வரவேற்பு இந்த சீரியலுக்கும் தொடர்ந்து கிடைத்து வருகிறது. மற்ற சீரியல்களைப் போல வில்லி, கொலை, போலீஸ், விறுவிறுப்பு, பரபரப்பு, நயவஞ்சகம் போன்ற கோணத்தில் கொண்டு செல்லாமல் பாசத்தின் அடிப்படையை மட்டுமே வைத்து இந்த சீரியலை நகர்த்தி செல்லும் விதம் கூடுதலான சிறப்பு. இந்த சீரியலுக்கு மட்டுமல்ல, இந்த சீரியலில் நடித்து வரும் பிரபலங்களுக்கும் பல ரசிகர்களும் உள்ளனர். அப்படி இந்த சீரியலில் முல்லையாக வாழ்ந்து தற்கொலை செய்து கொண்ட மறைந்த நடிகையான சித்ராவின் நினைவுகளில் இருந்து ரசிகர்கள் பலரும் இன்னும் வெளிவரவில்லை. தற்போது சித்ரா நடித்த முல்லை கதாபாத்திரத்தில் பாரதி கண்ணம்மா காவ்யா நடித்து வருவதும் உறுதியாகி உள்ளது. இந்நிலையில்தான் எந்த ஒரு தமிழ் சீரியலுக்கும் கிடைக்காத தனி பெருமை பாண்டியன் ஷோ சீரியலுக்கு கிடைத்துள்ளது. இதுவரை ஹிந்தியில் இருந்துதான் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற சீரியல்கள் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தற்போது முதல் முறையாக தமிழில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஷோ சீரியலை ஹிந்தியில் ரீமேக் செய்துள்ளனர். இது குறித்து போஸ்டர் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இது பாண்டியன் ஷோ சீரியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்றே கூறலாம். பாண்டியன் ஷோ சீரியல் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க. பாண்டியன் ஷோ யூனிட்டை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.